ஹாய், வெல்கம் டு விகேடிஸ் வேர்ல்ட். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி, கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, இது எல்லாத்தையுமே தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துருக்கு. ஒரு தக்காளி பழம், 5 பச்சை மிளகாய், 100 ml தயிர், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, மட்டன் ஒரு 3/4 கிலோ எடுத்துருக்கு. 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சதப்பகுதியாக மட்டும் எடுக்காதீங்க, எலும்பு கொழுப்பு எல்லாம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு, இப்போ தக்காளியும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு ரொம்ப கரையிற வரைக்கும் வேக வைக்கணும்லாம் இல்லை, கறி போட்டுக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன். மசாலாஸ்லாம் போட்டு மிக்ஸ் நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டு தயிர் 100 ml இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து வச்ச புதினா கொத்தமல்லியில் பாதி மட்டும் போட்டுக்கலாம், பாதி அரிசி போடுறப்ப போட்டுக்கலாம். இப்போ கறியை நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கறியை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி, அதனால் நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு, இப்போ இந்த கறி நல்லா வேகட்டும். இதே நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா கம்மியாக, இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி கம்மியாகவே வச்சுக்கோங்க. கறியை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்புறமா அரிசி போடுங்க. டைரெக்டாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா ரைஸ் நல்லா குழஞ்சிரும், உதிரி உதிரியாக உங்களுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கறியை தனியாக வேக வச்சுட்டு அப்புறமா அரிசி போட்டு வேக வைங்க. அதை ஓப்பன் பண்ணிக்கலாம்.
கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டு கலந்து விட்டுக்கலாம். எடுத்து வச்ச புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போது உப்பு செக் பண்ணியாச்சு, கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டாச்சு. அரிசி தண்ணி எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு வாழை இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், மேலே போட்டுக்கலாம். நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி தோசைக்கல் அடியில் வச்சிடலாம். மூடி போட்டுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இது சிம்மில் ஒரு 10 நிமிஷம் இருக்கணும், அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். செம டேஸ்டான தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி ரெடி. ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.